ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சாய் கேமிங் நியூஸ். போன வாரம் நடந்த மிக முக்கியமான கேமிங் நியூஸை இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். போன வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஸோ அதெல்லாமே இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், அதுதான் ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ராக் ஸ்டடி ஸ்டுடியோ சூசைட் ஸ்குவாட் கேமை வந்து டீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ராக் ஸ்டடி ஸ்டுடியோ வந்து பேட்மேன் கேம்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் வந்து சூப்பராக ஹிட்டாச்சு. ஸோ அவங்க வந்து அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா, அவங்க சூசைட் ஸ்குவாடு கேம் வந்து டெவலப்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்லி அவங்க ட்விட்டர் பேஜில் வந்து டீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ உண்மையாகவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பிக்சரை வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க, சூப்பர்மேன் இருப்பார், அவரோட ஹெட்டில் வந்து டார்கெட் போட்டு சூசைட் ஸ்குவாடுன்னு டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனை வந்து எல்லாருமே வந்து அடிக்க போகிறதா, அதுதான் வந்து மிக முக்கியமான டார்கெட்னு சொல்லி டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர்மேன் கேம் வந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சூப்பர்மேன் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 90s early 2000s தான் வந்து சூப்பர்மேன் கேம்ஸ்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன சூப்பர்மேன் கேம் வந்து அந்தளவுக்கு ஹிட் ஆகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன், பேட்மேன் அப்படின்னு கேம் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனோட பிக்சரை போட்டு சூசைட் ஸ்குவாட் கேம் வந்து ராக் ஸ்டடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம் எப்படி இருக்க போதுன்னு தெரியல, ஆனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக கேம் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக சூப்பர்மேனை வச்சு விளையாடி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் நியூஸ். இந்த வாரத்தோட செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா 2K கேம்ஸ் பற்றி. அதாவது 2K கேம்ஸ் வந்து லாஸ்ட் மந்த் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, PS5 அண்ட் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் ரிலீஸ் ஆகும்போது NBA 2K21 வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து $10 இன்க்ரீஸ் பண்ணி $70 ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கேமர்ஸ் மத்தியில் ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா $60 எல்லா AAA கேம்ஸுக்கும், பட் $70 ரொம்ப அதிகம். $10 எக்ஸ்ட்ரா போகிறது வந்து ரொம்ப அதிகம். ஸோ அது வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஸோ அந்த பிரச்சனையை வந்து முடிக்கிற விதமாக டேக் டூ இன்ட்ராக்டிவ் பற்றி சொல்லணும்னா, அவங்க தான் வந்து 2K-க்கும் ராக் ஸ்டாருக்கும் கேம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியோட CEO ஸ்டாரஸ் ஜெல்னிக் அப்படின்றவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது அடுத்த NBA 2K21 வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து $70, அது வந்து கன்ஃபார்மான நியூஸ். பட் நாங்கள் வந்து அடுத்தடுத்த கேம் ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் ப்ரைஸ் ரேஞ்சை கம்மி பண்ணுவோம், ஏன்னா வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கனால தான் நாங்கள் அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சிருந்தோம் $70 சொல்லி. பட் அடுத்தடுத்த கேம்ஸ் நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் ரேஞ்சை கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா கேமர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $10 இன்க்ரீஸ்ன்றது ரொம்ப அதிகம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து $60 ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கிறது வந்து $64 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம், $4, $2 இன்க்ரீஸ் பண்ணலாம், அது வந்து ஓகே. பட் $10 ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி வந்து டேக் டூ இன்டர்டிவ் சொன்னதில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பட் காலம்தான் வந்து சொல்லணும் ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாகுதா கம்மியாகுதான்னு. ஸோ இந்த நியூஸை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் நீங்களே செக் பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேர்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, சோனி வந்து ஸ்டேட் ஆஃப் பிளே அப்படின்னு சொல்லி ஒரு லைவ் ஸ்ட்ரீம் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க August 6th. சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லைவ் ஸ்ட்ரீமு. ஏன்னா நீங்கள் வந்து சோனி பிளே ஸ்டேஷன் வச்சுருந்தீங்கன்னா, இல்லை வந்து சோனி பிளே ஸ்டேஷன் வந்து PS5 வாங்க போகிறீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நிறைய கேம்ஸை பற்றி, அப்கமிங் கேம்ஸை பற்றி நிறைய அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் வந்து அடிக்கடிக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா வந்து எக்ஸ்பாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியான லைவ் ஸ்ட்ரீம்ஸு, அடுத்தடுத்த கேம்ஸ் ரிலீஸ் வந்து கம்மியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் சோனி வந்து இந்த மாதிரி வந்து பிளேயர்ஸோடையும் கன்சியூமர்ஸோடையும் நிறைய இன்ட்ராக்டிவ் வச்சிருக்கனால ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், போய் பாருங்கள். ஃபோர்த் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஹிட்மேன் 3 அனௌன்ஸ்மெண்ட் ட்ரெய்லர் வந்து இதே சோனி ஸ்டேட் ஆஃப் பிளே லைவ் ஸ்ட்ரீமில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹிட்மேன் 3 வந்து கண்டிப்பாக சோனியோட VR-க்கு ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் ஹிட்மேன் 2 அண்ட் ஹிட்மேன் 1-ஓட மிஷின்ஸும் வந்து ஹிட்மேன் 3-ல இருக்கும். ஸோ உண்மையாகவே நீங்கள் ஒரு ஹிட்மேன் ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட் காத்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் சோனி வச்சுருந்தீங்கன்னா, அதுவும் சோனி VR வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ட்ரெய்லரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஃபிஃப்த் நியூஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி மார்வல்ஸ் அவெஞ்சர்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஸ்பைடர்மேன் வந்து பிளே ஸ்டேஷனுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் ஃபேன்ஸுக்கும் பிசி ஃபேன்ஸுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கிரியேட்டிவ் டைனாமிக்ஸ், அதாவது அவெஞ்சர்ஸ் கேமை டெவலப் பண்ணுற கிரியேட்டிவ் டைனாமிக்ஸ் ஹெட் வந்து பேர் வந்து ஸ்காட் ஆமோஸ், அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு என்னன்னா, இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன டீல் மட்டும்தான், ஸ்பைடர்மேன் வந்து அவெஞ்சர்ஸ் ஸ்டோரியில் ஒரு பங்கே கிடையாது, ஜஸ்ட் ஒரு சின்ன டிஎல்சியாக தான் வந்து பிளே ஸ்டேஷனுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா வந்து மார்வல் சோனியோட ஒரு சின்ன டீல் தான் அதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் அப்படி சொல்லியிருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ஸ்பைடர்மேன் வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு சூப்பர் ஹீரோ, அவர் வந்து பிளே ஸ்டேஷனுக்கு மட்டும்ன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வேணால் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்களே அந்த நியூஸை படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஆறாவது நியூஸ் பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் ஃப்ளைட் சிமுலேட்டர், அதாவது மைக்ரோசாஃப்டோட ஃப்ளைட் சிமுலேட்டர் வந்து August 18th ரிலீஸ் ஆக போகுது. அந்த கேமோட ட்ரெய்லர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க, ஏன்னா வந்து அந்த கேம் செமையாக இருக்குது, ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் கிராஃபிக்ஸாகவும் சரி கண்ட்ரோலாகவும் சரி ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கேம் வந்து எப்படி நாங்கள் டெவலப் பண்ணோன்னு சொல்லி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி. ஓகே காய்ஸ், இந்த வாரத்தோட கடைசி நியூஸுக்கு வந்துட்டோம். கால் ஆஃப் டியூட்டி கேம்ஸை பப்ளிஷ் பண்ணுற ஆக்டிவிஷன் சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து பெரிய பெரிய ட்விட்ச் ஸ்ட்ரீமர்ஸுக்கு ஒரு மிஸ்டீரியஸ் பாக்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பாக்ஸ் அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான கோடு வந்து August 10th, அதாவது மண்டே அன்னைக்கு தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கோடை அனுப்ப போகிறாங்க. ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்றது நம்ம August 10th அன்றைக்கி தான் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த அடுத்த கால் ஆஃப் டியூட்டி கேம்ஸோட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அந்த மாதிரி ஒரு மிஸ்டீரியஸ் பாக்ஸில் வச்சு நம்ம எல்லாரையும் டீஸ் பண்ணுறாங்க போலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பட் அது பாக்ஸ்குள்ளே என்ன வேணால் இருக்கலாம், உங்களுக்கு அந்த நியூஸோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், படித்து பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இதோட போன வாரத்தோட முக்கியமான கேமிங் நியூஸோட வீடியோ முடிய போகுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் போய் எல்லா நியூஸும் படித்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் பத்திரமா இருங்க, பி சேஃப், பை காய்ஸ். காய்ஸ், வெயிட், ஒரு முக்கியமான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் என்னென்னா, ஹொரைசான் ஜீரோ டான் அந்த கேமோட கேம்ப்ளே வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட்.